ஹாய் ஆல், குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு நியூஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன அவேர்னஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்ன என்றால், லைக் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சைக்ளோன் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது நம்மளான்னு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இந்த வாரம் வந்து மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் தான் வந்து இது பண்ண பாதிக்கும்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் டூ டேஸ் பேக் வந்து மும்பையில் வந்து அது நல்லா வந்து அடிச்சிருக்கு நிறைய பேர். என்ன இன்னும் சொல்ல போனால் வந்து நல்லா ஃப்ளட்டாக இருக்குது மும்பையே, நல்லா வந்து வெள்ளத்தில் இருக்குது. வெள்ளம்னே ஜாகிரி நினச்சிக்காதீங்க, வெள்ளம் ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் நினச்சிக்கோங்க. அண்ட் எஸ், ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து போலீஸ் அப்புறம் மற்ற எல்லோரும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், கிளாப் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்றால், அந்த பீச் இருக்கும் மும்பையில் ஒரு பீச், அது பேர்லாம் தெரியாது, ஒரு ஃபேம ஒரு பீச் இருக்கும், துப்பாக்கி படத்தில் கூட காமிப்பாங்களே அந்த பீச்சில், அந்த பீச் சைடில் பீச்சுக்கு அந்த பக்கம் பீச்சு இல்லை, பீச்சில் 77 பேர் வந்து மிஸ் ஆகிருக்காங்க. எப்படி அந்த சைக்ளோனால் அஃபெக்ட் பண்ணதுனால அந்த 77 பேர் வந்து மிஸ் ஆகிருக்காங்க. இதுதான் வந்து பிபிசியோட ஹைலைட்ஸ் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே வந்திருக்கும், அது நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னவென்றால், 184 வந்து கண்டுபிடிச்சப்பட்டிருக்காங்க. 184 மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ 216ல, எஸ் 216 வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் வந்து யாராலனா நம்ம இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வேறு வேறு இடத்துல இந்த சைக்ளோன் அஃபெக்ட் ஆகி வேறு வேறு இடத்துல 35 பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து ஒரு சேடன் நியூஸ் என்னென்னா, இந்த சைக்ளோன் வந்து இதானதில் 15 பேர் வந்து செத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம்னா. அண்ட் எஸ், அண்ட் நம்ம நேவி ஆஃபீஸர் வந்து மற்ற எல்லாரையும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த சைக்ளோன் கோவிட் ரெண்டுமே வந்து மும்பையை டார்கெட் பண்ணி செம்மையாக அடிச்சிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், இது நான் அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பேன், அதே சொல்லணும். ஓகே, அண்ட் எஸ் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நியூஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் வந்து உங்களை தான் வந்து வாசிச்சுட்டேன். அண்ட் செகண்ட் நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம இந்தியாவில் வந்து கோவிட் கேஸஸ் எவ்வளோ இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் அந்த கோவிட் கேஸ் இந்தியாவில் வந்து கம்மியாகிட்டு வருதா அதிகமாகிட்டு வருதா? இப்போ வந்து கம்மியாகிட்டு தான் வருது, அது ஒரு நல்ல விஷயம். 3 லட்சத்துலேருந்து இப்போ 2 லட்சம் கிட்ட வந்துருச்சு, 2 லட்சம். ஸோ வந்து நான் மண்டே போட்ட வீடியோவில் வந்து சொல்லிருப்பேன், உங்களுக்கு வந்து 281,000 கிட்ட வந்து கேஸ் இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து 263,000, எஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்மியாக இருக்கு, நல்லாவே கம்மியாக இருக்குது, ஒரு 18,000 அந்த மாதிரி கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ தட்ஸ் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். எஸ் 18,000 இல்லை, அது கம்மியாகவும் கம்மியாக இருக்கலாம், இல்லை மேலேயும் கம்மியாக இருக்கலாம். ஸோ வந்து கம்மியாக இருக்குது. பட் ஆனால் 281,000லேருந்து 263,000 வரைக்கும் வந்திருக்கு. 81 ஒரே அம்சம் வரைங்க, 81 ஆ எஸ் கிட்டத்தட்ட வந்து, இட் இஸ் நாட் 18,000, 17 இட்ஸ் எஸ் இட்ஸ் 18,000 வந்து கம்மியாக இருக்குது. எஸ் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், 18,000 தான் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் அது ஒரு அப்ரிஷியேட் பண்ணமான விஷயம், அண்ட் நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் தான் வந்து கேஸ் வந்து அதிகமாகுதான், சரிங்களா? தமிழ்நாட்டில் கேஸ் அதிகமாகுது. இது நம்ம எப்படி ஓடலாம் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நான் தான் தமிழ்நாட்டில் இருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எப்படி கேஸை அதிகமாக ஓடலாம்? நிறைய பேர் வந்து வெளில போகிறீங்க, அதை ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சானிடைஸ் அவ்வளோ ஒழுங்கு பண்ணுறாங்க, ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் சோப் வந்து போடுவோங்க, ஃபஸ்ட்டு இப்படி 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 பண்ணிக்கோங்க, அப்புறம் இப்படி இப்படி பண்ணுங்கள். என் நகத்துலலாம் கொஞ்சம் வந்து அழுத்து இருக்கும், அண்ட் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏனகம் எனக்கு பெருசாக இருக்குது, ஏனென்றால் நான் கிட்டார் வச்சுக்கிட்டேன், நான் கிட்டார் கிளாஸ் போகிறேன், அதனால் நெயில் வேணும். எஸ் ஓகேங்களா? அண்ட் எஸ் அண்ட் வந்து தமிழ்நாட்டில் கோவிட்னு சொல்லிட்டு தான் எனக்கு இன்னொரு விஷயம் வருது. ஸோ இப்போ ஏரியா டு ஏரியா யூ நீட் வி பாஸ், எஸ் வி பாஸ் இல்லை இ பாஸ், சரிங்க, சாரி சாரி. ஸோ நீங்கள் ஏரியா டு ஏரியா உங்களுக்கு வந்து இ பாஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சென்னை இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு தேவை. இப்போ சென்னையில் நான் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் அடையாரில் இருக்கீங்க, அடையார்லேருந்து பெசன்ட் நகருக்கு நீங்கள் வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும், முக்கியம்னா அவ்வளோ ஒரு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்னு வச்சுப்போம், சரிங்களா? நீங்கள் வந்து போவீங்க, பெசன்ட் நகர் கூட என்ட்ரு அடித்து போலீஸ் இருப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து என்ன பர்பஸ்க்காக போகிறீங்கன்னு சொல்லுவீங்க, டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுன்னு வாங்க. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் காமிப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட இ பாஸ் இருக்காக கேட்பாங்க. நீங்கள் அப்போ இல்லைன்னு வீங்க, அவங்க வந்து நீங்கள் அப்புறமா போய்க்கோங்கன்னு உங்களை வந்து ஒன்று வார்ன் பண்ணி விடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை ஒன்று எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா உங்கள் வெஹிக்கிளை சீஸ் பண்ணுவாங்க. பார்த்துருந்தவங்க போகிறதுக்கு முன்னாடி இ பாஸ் வந்து எடுத்துக்கோங்க, யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா? எஸ். ஸோ இதை வந்து
தமிழ்நாட்டின் நிலவரம். அண்ட் எஸ் தமிழ்நாட்டில் இப்போ இந்த இ பாஸ் இது வந்து உங்க நான் சொல்லிட்டேன் அண்ட் பார்த்துருந்துக்கோங்க. அண்ட் வந்து நம்மளோட செகண்ட் நியூஸ் என்னவென்றால், நம்ம ஃபாரின் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நடந்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து நம்ம ஜோ பைடன் வந்து நம்மளுடைய புது பிரசிடெண்ட், சரிங்களா, அமெரிக்கா. அண்ட் அமெரிக்காவில் வந்து அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இங்கே வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இஸ்ரேலில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி வந்து ஜோ பைடன் கிட்ட வந்து கேட்கறச்சு அவர் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு வேற என்னமோ சொல்லிருக்காரு, அது ஒழுங்காக நான் கேட்கல, சொல்லி அதை இக்னோர் பண்ணிட்டு அவர் பாட்டு இது பண்ணிட்டு போயிட்டார். நான் என்னன்னா, அவர் தான் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு அவாய்ட் ஸ்பீடிங்னு, ஆனால் அவரே வந்து செம ஸ்பீடில் போகிறார். நான் அந்த வீடியோ பார்த்தேன், மார்னிங் பார்த்தேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அது ஒரு தப்பான விஷயம், ஏன்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் செய்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். எஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயம் அவரும் செய்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த சிவில் ரைட்ஸ் லீடர் வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மில்லியன் டோசஸ் வந்து இந்தியா காமிச்சு சொன்னார், வேக்சின் டோசஸ். அண்ட் 20 மில்லியன் கோவிட் வேக்சின் வந்து யூஎஸில் வந்து அமுச்சு சொன்னார். இதெல்லாம் சிவில் ரைட்ஸ் லீடர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருக்கார், பைடன் கிட்ட. ஸோ எஸ் இதெல்லாம் வந்து பைடன் பற்றியான ஒரு விஷயம். அவர் இன்னும் கொஞ்சம் நல்லது தான் வந்து அவர் செய்கிறார். அண்ட் ஐ அப்ரிஷியேட் தட். அவர் எந்த அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாரி இது வந்து யாராவது பார்த்து என்ன இதாக கமெண்டில் கற்றுட்டு போகிறோம், சரி அது ஒன்று. அவர் வந்து நல்ல விஷயம் தான் செய்கிறார், இட்ஸ் நத்திங் ராங் அபவுட் இட். எஸ் ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு நியூஸ் அவ்வளோதான். அண்ட் மீடியா காய்ஸ் இருக்க அதர் வீடியோ ஆன் ஃப்ரைடே. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். பாய், சியர்ஸ்.